நான் மேன். எனக்கு எண்ணெய் முஜே, எனக்கு எண்ணெய் முஜே. என்னுடைய மேரா. நீ தூ. உனக்கு உன்னை துஜுக்கோ, உனக்கு உன்னை துஜுக்கோ. உன்னுடைய தேரா. நீங்க தும். உங்களுக்கு உங்களை. தும்கோ அப்படின்னா உங்களுக்கு உங்களை. இது தும்கோ அப்படின்னு சொல்லலாம், துஜே அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய தும்ஹாரா. நீங்கள் ஆப். ஹிந்தியில் நீங்கள் அப்படின்றத ரெண்டு விதமாக சொல்லுவாங்க. தும் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆப் அப்படின்னு சொல்லுவாங்க. தும் எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஒருத்தவங்கள்ட்ட உரிமை எடுத்து நம்ம பேசுகிறப்போ தும் அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. ஆப் அப்படின்றது நம்ம முன்ன பின்னா தெரியாதவங்ககிட்ட மரியாதை கொடுத்து பேசுகிறப்ப, வயசில் பெரியவங்ககிட்ட நம்ம ஆப் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணணும். உங்களுக்கு உங்களை ஆப்கோ, உங்களுக்கு உங்களை ஆப்கோ. உங்களுடைய ஆப்கா. நீங்கள் எல்லாரும் ஆப்சப். இது ஆப்சப் அப்படின்னு சொல்லலாம், ஆப்லோக் அப்படின்னு சொல்லலாம். ஆப்சப் ஆப்லோக், நீங்கள் எல்லாரும். நாம் ஹம். நமக்கு ஹம்கோ. இது ஹம்கோ அப்படின்னு சொல்லலாம், ஹமேன் அப்படின்னு சொல்லலாம். ஹமேன் ஹம்கோ, நமக்கு. நம்முடைய ஹமாரா. நாம் எல்லாரும் ஹம்லோக். அவன் அவள் அது மூணுக்குமே வஹ் அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. இது பேச்சு வழக்கில் ஓ அப்படின்னு சொல்லுவாங்க. அவனுக்கு அவளுக்கு அதற்கு உஸ்கோ. அவனுக்கு அவளுக்கு அதற்கு மூணுக்குமே உஸ்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. இதை உஸ்கோ அப்படின்னு சொல்லலாம், உசே அப்படின்னு சொல்லலாம். அவனுடைய அவளுடைய உஸ்கா. இவனுக்கு இவளுக்கு இதற்கு இஸ்கோ. இது இஸ்கோ அப்படின்னு சொல்லலாம், இசே அப்படின்னு சொல்லலாம். இவளுடைய இவனுடைய இஸ்கா. அவர்கள் வே. இது பண்மையிலையும் யூஸ் பண்ணுவாங்க. மரியாதை கொடுத்து அவர் அப்படின்னு மரியாதை கொடுத்து பேசுகிறப்பையும் வே அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவாங்க. வேனா அவர். அவருக்கு அவரை அப்படின்னு சொல்கிறப்போ உன்கோ. அவருக்கு அவரை உன்கோ. இது உன்கோ அப்படின்னு சொல்லலாம், உன்ஹெயின் அப்படின்னு சொல்லலாம். அவருக்கு அவரை உன்கோ இல்லாட்டி உன்ஹெயின். அவருடைய உன்கா. இவர் அப்படின்னு சொல்கிறப்போ இவர் ஏ. இது பண்மையில யூஸ் பண்ணுவாங்க. மரியாதை கொடுத்து சொல்கிறப்பையும் இவர் அப்படின்னு மரியாதை கொடுத்து சொல்கிறப்பையும் சொல்லுவாங்க. ஏ அப்படின்னா இவர். இவருக்கு இவரை அப்படின்னு சொல்கிறப்போ இன்கோ. இவருக்கு இவரை இன்கோ. இது இன்கோ அப்படின்னு சொல்லலாம், இன்ஹெயின் அப்படின்னு சொல்லலாம். இவருடைய இன்கா. கேலியே அப்படின்னா அதற்காக அப்படின்னு சொல்லுவாங்க. கேலியேனா அதற்காக. எனக்காக அப்படின்னு சொல்கிறப்போ மேரேலியே. எனக்காக மேரேலியே. உனக்காக தேரேலியே. உங்களுக்காக ஆப்கேலியே. அவனுக்காக உஸ்கேலியே. இவனுக்காக இஸ்கேலியே. அவருக்காக இது ரெஸ்பெக்ட் கொடுத்து சொல்கிறப்போ அவருக்காக அப்படின்னு சொல்கிறப்போ உன்கேலியே. அவருக்காக உன்கேலியே. இவருக்காக இன்கேலியே. அவன் அவள் அது. இதை ஹிந்தியில் வஹ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இவன் இவள் இது, இதை யஹ் அப்படின்னு ஹிந்தியில் சொல்லுவாங்க.